கவர்னர் எச்.டி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதி 238 பூத்களிலும் 30,000 முதல் 40,000 வாக்குகள் போலியாக உள்ளன என்றும் அதனை சரிபார்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் வளர்ந்து வரும் அரசியல் தலைவர்களுக்கான தலைமை பண்பு, அரசின் கொள்கை புரிதல், திட்டமிடுதல் மற்றும் செயல் திட்டம் குறித்த 3 நாள் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. ஆஹா தாய்மை மருத்துவ மையத்தின் 4வது கிளை சென்னை சின்னாய் நகர் பகுதியில் தொடங்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா இந்த மருத்துவமனை தொடங்கி வைக்க பேசினார். தாய்லாந்து நாட்டில் தன்னை தொடர்ந்து திட்டி தீர்த்து வந்த முதலாளியை தொழிலாளி ஒருவர் கத்தியால் குத்தி கொன்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய செய்திகள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்த பிறகு முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடையே பேசினார். ஈரோடு கிழக்கு தொகுதி 238 பூத்களிலும் 30,000 முதல் 40,000 வாக்குகள் போலியாக உள்ளன என்றும் அதனை சரிபார்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ரயில்வே காலனியில் உள்ள 180 வாக்குகள் பல்வேறு பகுதிகளுக்கு இடம் மாறி சென்றிருந்தாலும் இன்னும் வாக்கு அங்கே உள்ளது என்றும் அதையும் சரிபார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதாவது முடக்குவாதம் இருக்கு இல்லையா, முடக்குவாதம் அது வந்து அந்த மாதிரி எண்ணத்தோட நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி வந்து இந்த நிலையில் வந்து 2,00,000 முடக்கக்கூடாது கட்சினாங்க. அதனால் கண்டிப்பாக பொறுத்தவரை சரியான அளவுக்கு வந்து நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கோம். வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிற பட்சத்தில் வழக்குக்குள்ளே போகக்கூடாது. இது வந்து சரியான உசிதமான செயலாக இருக்காது. அதனால் அது குறித்து நான் வந்து சொல்ல விரும்பல. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஓபிஎஸ் போட்டி என்பது பொதுமக்களுக்கும் தெரியும், ஓபிஎஸ் கூட இருக்க குழுவில் இருக்கிற ஓபிஎஸ் குழுவில் இருக்கிற அவரை சார்ந்தவர்களுக்கும் தெரியும், கட்சிக்காரர்களும் சொல்ல மாட்டேன், அவர் சார்ந்தவர்கள் கூட தெரியும். அது ஒரு மண் குதிரை, அதை நம்பி ஆற்றுல இறங்கக்கூடாது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அது பொதுமக்களுக்கும் தெரியும், அவர் கூட இருக்கவும் தெரியும். அதனால் மண் குதிரை அது, அதனால் அது கரை சேராது. சென்னை தியாகராய நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் வளர்ந்து வரும் அரசியல் தலைவர்களுக்கான தலைமை பண்பு, அரசின் கொள்கை புரிதல், திட்டமிடுதல் மற்றும் செயல் திட்டம் குறித்த 3 நாள் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. முதல் நாள் கருத்தரங்கத்தை தமிழ்நாடு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் தொழில்நுட்ப வளர்ச்சி மிக குறைவாக இருப்பதால் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் வளர்ச்சி அடைவதற்கு பெரும் சவாலாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். எந்த கட்சியின் அரசியல் தலைவராக இருந்தாலும் அவருக்கு மனிதநேயம் அவசியம் இருக்க வேண்டும் என்கிற கருத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாக்கி 15 தான் ஆக்சுவலாக வெறும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அந்த 15 பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர் வந்து நம்பர் 2 நம்பர் 3 இருப்பாங்க பார்ட்டியில், அவங்களுக்கு தான் நிதித்துறை கொடுக்கப்படும். அப்போ இவ்வளோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரெவல்யூஷனரி முடிவை எடுத்து என்னிடம் இந்த வாய்ப்பை கொடுத்தது, அதற்கு நான் செய்ய வேண்டிய கடமை கைமாறு சிறப்பாக விளைவை கொண்டாந்து சேர்க்கணும். ஆஹா தாய்மை மருத்துவ மையத்தின் 4வது கிளை சென்னை சின்னாய் நகர் பகுதியில் தொடங்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா இந்த மருத்துவமனை தொடங்கி வைத்து பேசினார். தற்போதைய காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு பல உடல் உபாதைகள், மன உளைச்சல்கள் ஏற்படுகின்றன. அதை போக்கக்கூடிய வகையில் இந்த மருத்துவமனையில் வழங்கக்கூடிய ஃபுட் தெரப்பி மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய சிகிச்சைகள் வழங்குவது கர்ப்பிணி பெண்களுக்கான மன வலிமையை அதிகப்படுத்த பயனுள்ளதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இப்போ நம்ம இருக்கிற ப்ரெஷருக்கு ஸ்ட்ரெஸ்க்கு நம்மளுக்கு இது ரொம்ப ஒரு தேவையான விஷயமா இருக்குது. இது முக்கியமாக ப்ரெக்னன்சி விமனுக்காக இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா தாய்மைன்றது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த 10 மந்த் ஒரு விமன் அண்டர்கோ பண்ணக்கூடிய காரியங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பிறந்த அப்புறமும் சரி, ஃபிசிக்கலாக மென்டலாக அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெண்ணாக தான், ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஸோ அந்த வகையில் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தேவையான ஒரு சேவையை இங்கே தொடங்கியிருக்காங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். திருப்பூரில் வடமாநிலத்தவர்கள் தமிழர்களை தாக்கியதை கண்டித்த வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் தமிழர்களை தாக்கியதை கண்டித்தும் தமிழர்களின் நலன் மற்றும் உரிமைகளை காத்திடவும் சைதாப்பேட்டை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அங்குள்ள நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜெய்சங்கர் தலைமையில் சைதாப்பேட்டை நீதிமன்ற நுழைவு வாயிலில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வில்லியம் ஷேப்பியர்,
முன்னாள் இணைச் செயலாளர் சச்சின் ராஜா மற்றும் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். உலக செய்திகள். தாய்லாந்து நாட்டில் தன்னை தொடர்ந்து திட்டி தீர்த்து வந்த முதலாளியை தொழிலாளி ஒருவர் கத்தியால் குத்தி கொன்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை கொடுமைப்படுத்தியதாலும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து நடத்தியதாலும் அவர் மீது கோபம் கொண்டு கத்தியால் குத்தியதாக அந்த தொழிலாளி தெரிவித்துள்ளார். மன அழுத்தமும் தூக்கம் பறிபோனதுமே தனது இந்த செயலுக்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கத்தியால் குத்தப்பட்ட முதலாளி சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். போலீசார் பிடியில் இருக்கும் அந்த சாவத் தற்போது இந்த கொலை நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டு ஜெயில் தண்டனையை பெறுவார் என்று கூறப்படுகிறது. Canada and press the bell icon to